सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायहं गजाननं भूतघनाधिशेवितं कपित्तजं भूतप्रक्षालभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். தினம் 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 பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாளும் நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன, இந்த நாள் எனக்கு சாதகமாக இருக்கா, இந்த நாளில் தெய்வீக வழிபாடு ஏதேனும் பண்ணமான்னு பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்குறோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், இன்று வழிபடக்கூடிய தெய்வீக வழிபாடை பற்றி பார்ப்போம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகள், எது சரி எது தவறு, இது பண்ணினா நல்ல பலன்கள் உண்டா, படிக்கிறதுக்கு எது, தொழிலுக்கு எது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 10/3/2019 விளம்பி வருடம், மாசி மாதம், 26ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் நட்சத்திரம் பார்த்துட்டுலாம், அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது தான் பிள்ளையாருக்குரியவர். கேதுவுக்குண்டான அதிபதி விநாயகர். அப்பேற்பட்ட அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். விநாயகரை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உம்பர்த்தனு தேனுமணி கசிவாகி, உன்கடலில் தேனமுத துணர்வோரி, இன்பரச தேன் பருகி பலகாலம், எந்த நுயிர் காதரவு டருள்வாயே, தம்பிதன காகவன தனைவோனே, தந்தைவள தாளொல்கை கனியோனே, அன்பர் தம காணநிலை பொருளோனே, ஐந்து கரத்து ஆணைமுக பெருமானே. ஆமாம், ஐந்து கரத்தானை முகப் பெருமான். விநாயகரை நம்பினால் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அற்புதமான திருநாள். கோயிலில் போய் சுக்ல சதுர்த்தியானங்காட்டி கார்த்தால் நேரத்தில் அபிஷேகம், கணபதி ஹோமம்லாம் பண்ணுவோம். இந்த கணபதி ஹோமத்துலேயும் அபிஷேகத்திலையும் கலந்து கொள்வது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. நாளை மறுநாள் 12/3/2019 சஷ்டி கிருத்திகை ரெண்டும் சேர்ந்து வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரத்துக்குண்டான அற்புதமான நாள். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஆக அன்றைய தினத்தில் முருகரை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறது, குழந்தை வரம் வேணும்னு நினச்சின்னு இருக்கிறவா, இறைவன் நோக்கி தவம் இருக்கிறது, குழந்தை வரத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக சஷ்டி கிருத்திகை 12/3/2019. ஆக இந்த நாளுக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் ஸ்ரத்தையோடு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் யோசிச்சுட்டே இருப்போம். அதாவது தன் சுய நட்சத்திரம் இருக்கும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த வேலையும் ஓடாதான், யோசிச்சுட்டே இருப்போம், சில காரியத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். மேலும் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் தரும். சில விரயங்கள் விரயமானாலும் திருப்பி அது வருமானமாக வரக்கூடிய யோகங்கள் உண்டு. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் போய் ஒற்றுமைகள் கூடி வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். சில காரியங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. பொருளாதாரம் மேம்பட மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அறவே குறைத்து கொள்வது நல்ல பலன்களை தரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறையா காரியங்களில் வெற்றி உண்டு. சில தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி போராடி ஜெயிச்சிருவேன். சில நேரம் பேச்சில் யதார்த்த பேச்சை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் உண்மையை தான் பேசுகிறேன், யதார்த்தமாக பேசுகிறேன், அந்த மாதிரி யதார்த்தமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லப்போ அவள் அதை தப்பாக புரிஞ்சுண்டு அதை வேறு மாதிரி அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வேலை தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கள்லாம் போய் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா, வாகனம் ஓட்டின்னு இருக்கிறவா, வாகனத்தை வாங்கி இப்போ புதுசாக வாகனம் வாங்கியிருக்கேன், இனிமேல் மேலும் மேலும் வாகனத்தை வாங்கணும் எதிர்பார்த்துட்டுருக்குறவா, விடாது உழைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நைட் டிரைவிங்கை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் யாட்டியாக பணம் கொடுத்து திருப்பி வருமா வருமானு எதிர்பார்க்கறத விட, திருப்பி அந்த வருமானத்தை விட நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசித்தா நல்ல பலன்கள் உண்டு. பொருளாதாரத்தில் கவனம் என்பது தேவை. குடும்பத்தில் சில நேரங்கள் கூட இருக்கிறவா ஒரு சில வார்த்தைகள் யதார்த்தமாக பேசும்போது கோவப்படுறது வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களுடைய வேலை வாய்ப்புகளை நோக்கி செயல்பட்டல்னா நல்ல பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் நிறையா ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து எடுத்து பண்ணுவேன். ஆனால் யாரேனும் பேசுறது யாரேனும் பழகிறது பார்த்துட்டு எல்லாம் நம்ம நக்கிட்ட நல்லா தான் பேசுகிறாளா, இதை எதிர்பார்த்து பேசின்னு இருக்காங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். தப்புன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோபம் அதிகமாக வரும். கொஞ்ச நேரத்தில் திருப்பி சாந்தமாக வரும், திருப்பி அதை பார்க்கும்போது கோபங்கள் அதிகமாக வரும். அது சகோதரா இருந்தால், சகோதரியாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தால், கணவராக இருந்தால், மனைவியாக இருந்தாலும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபங்கள் வரக்கூடியதாக இருந்துடும். வேகமாக செயல்பட்டு இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு துரிதமாக செயல்படுவேன். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் ஏற்பட்ட சில சில பிரச்சனைகளை மனசில் அப்பப்போ தோணி மறையும். இன்றைய தினத்தில் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். மிதுனராசி என்பர்களுக்கு விவசாயத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்களும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கும், மளிகை கடையெல்லாம் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் அதிக, வருமானங்கள் கூடிய வரும் வியாபாரிகளுக்கு. பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறும், இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்கள் சில காரியங்களில் நம்ம எடுத்து துரிதமாக செயல்படணும்னு முயற்சி பண்ணாலும் உடல் அசதிகள் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு காலை வேலைகளில் இருக்கும். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் முற்பட்டு அதில் ஜெயிச்சிடுவேன். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாராவது நண்பரை பார்க்க போய் திடீர் பிரயாணங்கள் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். புதிய புதிய தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழிலாக தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீர் சம்பந்தமான தொழில், ஜூஸ் கடை வச்சுட்டுருக்குறவா, எண்ணெய் கடை வச்சுட்டுருக்குறவா, பெட்ரோல் பங்க் வச்சுட்டுருக்குறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வயதானவா யாராக இருந்தால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில நேரம் விடாத பிரச்சனைகள், தீரவே தீராது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் கூட பேசி தீர்க்கறதுக்குண்டானதாக என்ற தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களே, உற்சாகமான நாள். நிறைய விஷயங்களில் யோசிச்சு இது பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள் முற்பட்டு செய்து அதில் சில தோல்விகள் ஆகிடுச்சுன்னா இனிமேல் இதை தொடங்கவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம எதில் ஜெயித்தோமோ அந்த வழியிலேயே ட்ராவல் பண்ணி திருப்பியும் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு யுக்திகளை பயன்படுத்துவோம். பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் இருக்கும். நம்பி ஏமாந்த விஷயங்கள்லாம் திருப்பி எடுத்து பண்ண மாட்டேன், இனிமேல் இதை பற்றி யோசிக்கக்கூடாது, சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோடின்ட்டு. ஆடிட்டருக்காக படிச்சுன்னு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வழக்கறிஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு வழக்கில் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொன்ன மாதிரி இப்போ இருக்கும்போதே ஏதேனும் வாங்கி கொள்வது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் சில நேரங்களில் பார்த்துட்டுனா சோர்ந்து ஒவ்வொரு காரியத்தை தள்ளி போடுவேன், நல்லது தான். குடும்ப சூழ்நிலைகள், நமக்குண்டான நிலைகளை எல்லாம் பற்றி சிந்திப்பேன், என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கிறவாளுக்கு ஒரு காரியத்தை நினச்சி போகிறோம், மறு காரியம் அங்கே நடக்கும்போது என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தால் வேறு ஒன்று நடக்கிறதேங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவாளுக்கு ஏதேனும் ஒரு சில தடங்கல்கள் இருக்கிற மாதிரியே இருந்துட்டுருக்கு. எல்லாமே முடியுது, ஆனாலும் ஏதோ தடங்கள் இருக்கிற மாதிரியே இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது.
பேமெண்ட் எதா இடத்துல கொடுத்துட்டு திருப்பி வரமாட்டேங்குது, நம்ம வேலை செஞ்சால் மட்டும் ஏன் எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குதுங்கிற ஒரு யோசனை. இன்றைய தினத்தில் புதிய முயற்சிகள் ஏதேனும் வேண்டாம், பழசாக எதனா இருந்தது விட்டு போனதெல்லாம் இருந்ததுன்னா திருப்பி எடுத்து அது தொடரத்துக்குண்டானதாக அற்புதமான நாள். திடீர் பண வரவு வராதுன்னு சொல்லியிருந்த பணவெல்லாம் திருப்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட சில விஷயங்களை பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, வருத்தத்தோடு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயத்தை போக்கும் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும். பிறர் மூலமாக அந்த காரியத்தை கச்சிதமாக சாதிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நீட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தந்தையின் மூலமான பாராட்டுதல்களும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு லோன் எதிர்பார்த்த வாழ்க்கையில் சட்டுன்னு அதெல்லாம் அமையறதுக்குண்டான யோகங்கள் அற்புதமாக இருக்குது. துளாராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு, நினைச்ச காரியங்கள் வெற்றியும் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா செய்யாத தப்புக்காக சில பேர் போய் சொல்லி நம்மக்கிட்ட இது இப்படி பண்ணிவிட்டா அப்படி பண்ணிவிட்டான்னு சொல்லுவாள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீங்கள் முன்னேறி ஜெயிச்சு அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்குண்டான நல்ல நாள் என்று தினம். வேலை வாய்ப்பு, ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு நின்றுவிட்டோம் திருப்பி வேறு வேலை கிடைக்குமா, நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல எல்லாம் திருப்பி வேலைக்கு கூப்பிடுவாங்க. அமோகமான பலன்கள் கூடி வரும், நினைச்ச காரியம் வெற்றி அடையும். சுய வெற்றின்னு சொல்லுவாள், திருப்திகரமாக இருந்துருக்கும். பண வரவுகள் கூடி வரும், ரொம்ப நாள் விட்டு போன பண வரவுகள்லாம் திருப்பி தேடி வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பல்வேறு தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கு. இரும்பு சார்ந்த தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவளுக்கு வருமானங்கள் கூடி வரும். விருச்சிகராசி என்பவர்கள் தன் குடும்பம், தன் குழந்தை, தன்னுடைய வாழ்க்கைங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக செயல்படுவதில் நிச்சயம் வெற்றி பெறுவேன். விருச்சிகராசி என்பவர்களுக்கு சில காரியங்கள்லாம் அமோகமான பலன்கள் கொடுக்கும். இத்தனை நாள் எனக்கு தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது, இனிமேல் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கிறதுக்குண்டான யோகங்கள். வியாபாரம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மறக்கிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள்லாம் எடுத்து அப்படியே பேசுறது, அதை இடம் பொருள் லேவல்னு சொல்லுவேன். இந்த இடத்துல அது பேசலாமா வேண்டாமான்னு தெரியாத பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பவர்களே வெற்றிகரமான நாள், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், நன்மையான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் பாட்டு சம்பந்தமாக இருக்கிறவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம். முயற்சிகள் எடுத்த விஷயங்கள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கும். கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவா, டைரக்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. சில முயற்சிகள் எடுத்து தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்ந்து வெற்றிகர பெறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு ஏதேனும் வாங்கணும், வீடு சரியில்லை, வீடு இடம் மாறணும், வீடு போகியத்துக்கு மாறணும், வாடகைக்கு மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயம் மாற்றங்கள். கட்டின்னு இருக்கக்கூடிய வீட்டு பாதியில் தடங்களை எடுத்து திருப்பி தொடர முடியுமான்னு எதிர்பார்த்த வாளுக்கு தொடரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரருக்கு திருமண காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அவளுக்கு வேலை வாய்ப்பு இது போன்ற ஏதாவது விஷயங்கள்னால் நீங்கள் கூடமானு இருந்து ஜெயிச்சிடும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். தனுராசி என்பவர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்கள். மகரராசி என்பவர்களே யாரேனும் அன்பாக பேசினா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணுவோம். அடிமைப்படுத்தி பேசினா அப்படின்னு சொன்னால் திருப்பி சீறி திருப்பி பேசுகிறதுக்குள்ளானதாக இருக்கும். ஆனால் ரெண்டு விதமான முடிவுகள் இருக்கும். மனசில் அன்பாவும் இருக்கும், யாராவது திருப்பி பேசினா கோபமாகவும் காமிச்சுப்பேன். உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் பிறருக்கு தப்பாப்பட்டாலும் ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நன்மைக்காகவே இருக்கும். தெய்வீக வழிபாடு கூடவே நிற்கும். தெய்வத்துடைய தன்மைகள், தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். குழந்தைகளுக்காகன்னு சொல்லி ஒவ்வொன்றா சேமித்து வைப்பேன். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பணம் பணத்தை தரும் அப்படின்னு சொன்ன மாதிரி முயற்சி எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி பெற்றுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம்,
நமக்கு ஏழரை சனி இருக்கேங்கிற எண்ணங்கள் தோணும்போது பயம் இருக்கும், மற்ற சமயத்தில் பயமே இருக்காது, நீங்கள் வாட்டுக்கு செயல்பட்டுட்டே இருப்பீர். மகரராசி என்பருக்கு அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு, புதிய 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 வாய்ப்புகள்லாம் தேடி வரும். குழந்தைகளுக்கு நல்ல பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன், பாதி விஷயத்தை சொல்லுவேன், பாதி விஷயத்தை மனசில் வச்சுப்பேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். பத்தவா பேசுவா பேசும்போது நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும், உங்களோட எண்ணங்கள் பூரா வேறு இடத்துல இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சுவாமி கும்பிட்டுருக்கான் ஆனால் எண்ணங்கள் வேறு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல நின்று காஃபி குடிச்சுட்டுருக்கான் ஆனால் எண்ணங்கள் பூரா வேறு இடத்துல இருக்குது. அந்த மாதிரி அமைதியாக இருந்துன்னு பல நேரங்களில் யோசிப்பில், ஆனால் உங்களை யோசனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிந்தனைக்கு மேலே 40 சிந்தனை யதார்த்தமாக வருது, அந்த 40 சிந்தனை நெகட்டிவாக இருக்கும். அதனால் அதீதமாக சிந்தனை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது, உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது நல்லது, சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்றது, சரியான நேரத்தில் உடலை கவனிச்சுக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகளை பூதாகரமாக பெருசாக யோசிக்க வேண்டாம். இப்படி யோசிக்கும்பொழுது சில தடங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மளிகைக்கடை வச்சுட்டுருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், பல்வேறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், பிரயாணம் பிரயாணம் பிரயாணங்கிற பிரயாணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் இயங்கிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில நேரங்கள் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பேன், எதை யோசிக்கிறாள்னு உங்களுக்கே தெரியவில்லை. பொருளாதாரத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி பல சிந்தனைகள் மனசில் யோசிக்கிறோம். சில நேரம் பாவமாக தோணும், சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா பிறரை பார்த்து கோபமாக தோணும். பாபம் கோபம்ன்ற பல்வேறு பாவனைகள் மனசில் ஓடின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் முடிவெடுத்து ஒரு காரியத்தில் இறங்கிறது நல்லா பலன்களை கொடுக்கும். இறங்கினதுக்கப்புறம் யோசிக்கிறதா அது வந்து சரிப்படாது. அதனால் இது லாபமாக நஷ்டமாக செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனை பண்ணிட்டு தீர்க்கமாக முடிவெடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த காரியம் போயிடுத்துனா போயிட்டு போட்டு கவலையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எது சேருமோ அதுதான் சேரும். மற்றபடி உங்களுடைய திறமைகள் நிறையா இருக்குது, திறமைகளுக்கு ஏற்ற பண வரவுகள், பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டு கொடுக்கும். எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தெய்வீக வழிபாடு கூட இருந்துகிட்ருக்கு, இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கங்காட்டி எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்குது. தைரியமாக எல்லா காரியத்தையும் இறங்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான செய்தி. நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை யூடியூப்லேயும் மற்ற ஷேர் பண்ணுறதுலேயும் பார்த்துட்டு அவள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து சுவாமி கும்பிட்டுருக்கேன், எதிர்மறையான சிந்தனை மனசுக்குள்ளே தோணுது, என்னால் இறைவனை கூட வணங்க முடியறதில்ல, நெகட்டிவாக உள்ளே யாரோ எனக்கு ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரியே இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நல்ல சைனா, குட் சைன் ஆர் பேட் சைன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதாவது இறைவனை வழிபடும் போது தப்பு டப்புன்னு எதிர்மறையான சிந்தனைகள் வருது, இது என்ன அப்படின்னு கேட்குறது உண்டு. அதாவது இது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சொல்லலாம், குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேட் எனர்ஜின்னு சொல்லுவாள், அந்த பேட் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உங்களிலேருந்து வெளியில் போகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். உதாரணமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தியானத்துக்கு உட்காரும்போது உங்களுக்கு தெரியும், கண்ணை மூடி உட்காரும்பொழுது நம்மளுக்கு சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். பல்வேறு சிந்தனைகள் கொஞ்ச நாள் நம்ம தியானம் உட்காந்துட்டுருக்கிறதே மறந்துடுவோம், திருப்பியும் சித்த நேரத்தில் நம்மளுடைய அவேர்னஸ் நமக்கு வரும், திருப்பியும் நம்ம உட்காந்து ஸ்டெடியாக உட்காந்துருப்போம் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்க்குறது உண்டு. அதே மாதிரி தான் இறைவனை வணங்கும் பொழுது நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் அதை பற்றிய சிந்தனையே பண்ண வேண்டாம், அதை பற்றிய கான்சன்ட்ரேட்டே பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு போகிறதுங்கிற விஷயத்தை மனசில் எடுத்துக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்துடும். இறைவனுடைய நாமத்தை பலமாக சொல்லிக்கணும், சுவாமி நாமத்தை பலமாக சொல்லிக்கணும். இது ரெண்டு விதமான விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, நீங்கள் நெகட்டிவான பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த நெகட்டிவ் சிந்தனைகள் மனசில் தோணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேட் எனர்ஜி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. என்ன அப்படின்னு, நம்மக்கிட்டேருந்து கெட்டதெல்லாம் வெளியில் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை கான்சன்ட்ரேட் பண்ணாதே இருந்துருங்க, அதிலேருந்து தனித்துவமாக யோசிங்க, அதை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் அது மாறக்கூடியதாக இருக்கும். இப்படி ரொம்ப எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம், இப்படி ரொம்ப சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருந்தால் நான் என்ன பண்ணலாம், சுவாமியினுடைய நாமத்தை சதா காலம் ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு முறை
ராகு கேதுவுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டாலும் இந்த மாதிரி நெகட்டிவான சிந்தனைகள் உங்களுக்கு மனசில் தோணாமல் இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் நெகட்டிவான சிந்தனைகள் தோணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து பெருசாக கவனிக்க வேண்டியது கிடையாது. ஒரு வகையில் குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மகிட்ட வந்து அந்த பேட் எனர்ஜி போகிறது, அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டாம். சப்போஸ் நம்ம நெகட்டிவான பிளேஸில் உட்காந்துட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வரக்கூடியதாக இருக்கும். ஆக அந்த இடத்துல புண்ணியாஜனம் பண்ணிக்கிறது, கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தா, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ ஆச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.